ஓமப்பொடி செய்கிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு சாஃப்டாக டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நம்பர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ரெண்டு உலக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு ரெண்டு உலக்கு இதில் நான் அளந்து போடுறேன். கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு 8 கப்பு கடலை மாவு எடுத்தோன்னா 1 கப்பு அளவு அரிசி மாவு போடணும். கரெக்டாக 8 கப்பு அளவு கடலை மாவு. அப்போ தான் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 100 கிராம் கடை அளவு நம்ம செய்யணும்னா 100 கிராம் 150 கிராம் அவங்க டால்டா ஊற்றி பண்ணுவாங்க. நான் பண்ணேன் இந்த அளவுக்கு. அப்படி நம்ம நல்ல டால்டா நிறைய ஊற்றி பண்ணால் நல்ல சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு வத்தத்தூள் போட்டுக்கலாம். ஓமம் போட்டுக்கலாம். காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பை நல்ல தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு உள்ளே ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சர்லாம் செய்யும் போது இந்த மாதிரி நம்ம ஓமப்பொடி செய்ய ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிணைஞ்சாச்சு. நான் கம்மியான அளவு தான் நெய் சேர்த்தேன். 1 ஸ்பூன் அளவு தான் நான் நெய் சேர்த்தேன். இதுக்கு 150 கிராம் நெய் சேர்த்தோன்னா இந்த அளவுக்கு 150 கிராம் நெய் சேர்த்தோன்னா இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா அந்த மாதிரி 150 கிராம் நெய் ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல கட்டியாக பிணைஞ்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணி தவா வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம இதை நல்லா குழலில் உருட்டி வச்சிடலாம். குழலில் வச்சாச்சு. இப்போ காஞ்ச எண்ணெயில் இதை நல்லா புனிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல லேசாக புனிஞ்சு விடுங்க. ரொம்ப திக்காக புனிஞ்சு விட வேண்டாம். லேசாக புனிஞ்சு விட்டால் சூப்பராக பொரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான சூப்பரான பண்டம் ரெடி ஆகிடுச்சு. உடனே இதை திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டால் கலந்துடும். கொஞ்சம் சத்தம் நின்ன உடனே இதை மாற்றி போடணும். சத்தம் நின்றுடுச்சு. இப்போ மாற்றி போடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்லா சலசலப்பு நின்றுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சிடலாம். சூப்பரான மொறுமொறுப்பான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தீபாவளிக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.